அன்பார்ந்த ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களே, நாம் இப்பொழுது ஒரு முக்கியமான தலைப்பை, ஒரு நல்ல விஷயத்தை கேட்க இருக்கின்றோம். ராகு கேதுவால் ஏற்பட போகும் நன்மை. ராகு கேதுவால் ஏற்பட போகும் நன்மை. அது பொதுவாக ராகு கேது அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய கவனத்திற்கு என்ன வரும்னாக்கா, ராகுனாலே ஒரு தீய கிரகம், கேதுனாலே ஒரு தீய தடுக்கக்கூடியவர், ராகுனா தடுக்கக்கூடியவர், ராகுனா தீய பழக்கங்களை உடையவர், அவங்க ரெண்டு பேரும் பாம்பு பார்த்தாலே பயப்படணும், அவங்க இருக்கிற இடத்த பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணணும் அப்படின்னு அசுப பலன்கள் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். இந்த ராகுவும் கேதுவும் இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு அதிசயம் நடக்குது. இது வருஷா வருஷம் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரை, 3/6/2021 முதல் 4/8/2021 வரை இந்த ராகுவும் கேதுவும், ராகு பகவான் அனுஷ நட்சத்திரம் 4வது பாதத்திலும், கேது பகவான் அனுஷ நட்சத்திரம் 4வது பாதத்திலும், ராகு பகவான் ரோகிணி நட்சத்திரம் 2வது பாதத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். இதில் என்ன சாமி ஒரு அதிசயம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராசி கட்டத்தில் 1வது சார்ட்டில் 1வது ராசி கட்டத்தில் இந்த ராகுவும் கேதுவும் எங்கே இருக்கிறார்களோ அதே இடத்துல, அதே அமைப்பில், வர்க்கோர்த்தமம் என்று சொல்லுவார்கள், நவாம்ச கட்டத்திலையும் அதே இடத்துல ராகுவும் கேதுவும் அமைகிறார்கள். அப்போ இந்த ராகுவும் கேதுவும் ஒரே டிகிரியில் ஒரே சமயத்தில் ஒரே இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஜூன் மாதம் 3ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரலும் ஒரு சுமாராக இந்த பிரபஞ்சத்தில் உலகம் முழுவதும் அப்படி வச்சுக்கோங்க, நாட் ஓன்லி இந்தியா, வேர்ல்டு வைடாக ஒரு சுமாராக இந்த 2 மாதத்தில் 62 நாட்களில் ஒரு 1 லட்சம் குழந்தைகள் பிறக்குதுன்னு வச்சுப்பான். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அது அதுக்கு மேலே கூட இருக்கலாம். அப்போது வேர்ல்டு வைடு இந்த 62 நாட்களில் 1 லட்சம் குழந்தைகள் பிறக்குது என்று சொன்னால், அந்த 1 லட்சம் குழந்தைகளுடைய ஜாதகத்திலும் ஜனன ஜாதகத்திலும் ராகுவும் கேதுவும் வர்க்கோர்த்தமும் பெற்று, அதாவது ஆட்சி அதிகாரம் பெற்று, முழு திறமை பெற்று, வலிமை மிக்கவர்களாக ராசி கட்டத்திலும் நவாம்ச கட்டத்திலும் ஒரே இடத்தில் சஞ்சாரம் செய்வார்கள். இது ஒரு தனிச்சிறப்பு. எப்படி இப்போ பிறக்க போகிற குழந்தைக்கு குரு வக்ரம், சனி வக்ரம் அப்படின்லாம், செவ்வாய் நீச்சம் அப்படின்லாம் இருக்குமோ, அதை போலவே இந்த ராகு கேது வர்க்கோத்தமம் இருக்கும். அப்போ இது ஒரு கிரக அமைப்பு, இதனால் நிறைய மாற்றங்கள் இந்த பிரபஞ்சத்தில் நிகழ்ந்துகிட்டு இருக்கு, நாம் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். சரி, இந்த ராகு கேதுடைய வர்க்கோத்தமம், ராகுன்னு என்ன சாமி ராகு செஞ்சிடுவார், ராகு என்ன அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக ராகு என்று சொன்னாலே மிகப்பெரியது, எதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கோ அதெல்லாம் ராகு, இதெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும் அதெல்லாம் கேது. மிகப்பெரிய சார், ஒரு பிரம்மாண்டமான ஒரு செட்டு சார் அப்படின்னு சொன்னால், பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லிட்டாலே அது ராகு சார். ஒரு சாதாரண ஒரு சின்ன இது சின்னது அப்படின்னு சொல்லிட்டாலே அது கேது. அப்போ இந்த ராகுவை பொறுத்தவரையிலே ஆசையை தூண்டக்கூடியவர் ஒவ்வொரு மனிதனுக்கும், அது கோச்சாரத்தில் 18 மாதங்கள், 1.5 வருஷத்தில், அதாவது 18 வருஷத்தில் கொடுக்க வேண்டிய துன்பத்தை 18 மாதத்திலே அவர் சூழ்நிலையை மாற்றிடுவார். இந்த ராகு என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னாக்கா, அடிமட்ட லெவலில் ஒரு சாதாரண அடுத்த வேளை உணவுக்கு கஷ்டப்படக்கூடிய ஒருவனை மிகப்பெரிய செல்வந்தனாக மாற்றிடுவார். உதாரணம் பில்கேட்ஸ், ஆமாங்க, நடுநிலையில் ஒரு சாதாரண ஃபேமிலியில் பிறந்தவர், ஆனால் இன்னைக்கு எத்தனையோ கோடிக்கு அதிபதி. அதே போல் மிக பெரிய உயர்ந்த நிலையில் இருந்தவர்களை கூட தலைகீழாக மாற்றிவிடுவார். இதுக்கு நம்ம பேர் சொல்ல முடியாது, நிறைய பேர் இருக்காங்க. அப்போது ஒரு சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய உயர்ந்த நிலைக்கு மாற்றுவதும், உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒருவரை தலைகீழாக குப்புற படுக்க வைக்கதும் யாருடைய வேலைங்க, ராகுவுடைய வேலை. அப்போ எப்பேற்பட்ட காரியத்தை அவர் செய்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எதையும் செய்து காட்டக்கூடிய திறமை ராகுக்கு இருக்குது, அதனால்தான் அவரை பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் தாங்க கேது. பொதுவாக ஒரு சாதாரண ஒரு மனிதர் ஒரு கம்பெனியில் ஒருத்தர் வேலை செய்கிறாருன்னு வச்சுப்போமே, இல்லை ஒரு நார்மலாக ஒரு கடை வச்சுருக்கிறார், இல்லை ஒரு தள்ளுவண்டி பிஸ்னஸ் பண்ணுறார், தள்ளுவண்டியில் ஒரு பழம் வச்சுருக்கிறான்னு வச்சுப்போமே, இல்லை ஒரு டீ கடையில் 2 பேர் டீ சாப்பிட்டுருக்காங்க, பாரு இங்கே வந்து இவருக்கு அந்த இவருக்கு அமைச்சருக்கு 50 கோடி 500 கோடி கிடச்சிதான்ப்பா
எனக்கு அதில் 500 கோடி வேணாம்ப்பா, ஒரு 5 கோடி வந்தால் கூட போரும் எனக்கு, இந்த 5 கோடி வந்தாலே போரும்ப்பா எனக்கு அப்படின்னு. சாதாரண ஒரு மனிதன் வாழையில் கோடி அப்படின்னு வந்துட்டாலே அங்கே ராகு வந்துட்டார், அவர்கிட்ட ராகு இருக்கார், ஆசை வந்துடுதுன்னு அர்த்தம். அப்போ அவர் சொல்லலை அந்த வார்த்தையை, உள்ள ராகு இருந்து ஆக்டிவேட் பண்ணுறாருன்னு அர்த்தம். அப்போ எப்போ அவர் வாயிலிருந்து கோடி அப்படின்னு வருதோ அந்த ஆசையை தூண்டக்கூடியவர் ராகு, அதில் பாதாளத்துக்கு இழுத்துன்னு போகிறாருன்னு அர்த்தம். கவனம் தேவை, அதுலேருந்து காப்பாற்றக்கூடியவர் தான் கேது. ஒரு மனிதனுக்கு எத்தனை எத்தனை சுகபோகங்கள் உண்டோ, இன்பங்கள் உண்டோ, எல்லாத்தையும் கொடுத்துருவார். யார்? ராகு. கிடக்கிடக்கிடக்கிடன்னு எல்லா மகிழ்ச்சியும் கொடுத்துட்டு போகும்போது மொத்தத்தையும் உருவிண்டு போயிடுவார். அது ராகு. எல்லா இன்பத்தையும் கொடுத்துட்டு, எல்லா மகிழ்ச்சியும் கொடுத்துட்டு, எல்லா செல்வத்தையும் கொடுத்துட்டு போகும்போது ஒட்டு மொத்தத்தையாக எல்லாத்தையும் உருவிண்டு போயிடுவார். அது ராகு. அதே போல் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில், எனக்கு இது வேணவே வேணாம், ஐயோ பணமே என் கிட்டே கொண்டு வராத நீ அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவன் கேது, ஞானின்னு அர்த்தம். அப்போது கெடுத்து கொடுக்கக்கூடியவர், வானான வாயில் வரவழைச்சி அதுக்கப்புறம் பக்குவத்தை ஏற்படுத்தி அவன் காப்பாற்றுவான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கொடுக்கறது கேது. அவன் ஆசைப்பட்டு கேட்டவனே கொடுத்து பக்குவத்தை போடா அப்படின்னு சொல்லக்கூடியவர் ராகு. இந்த ராகு கேதுடைய வர்க்கோத்தமும் 12 ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க இருக்கின்றோம். ஸோ அப்போ இந்த ராகு கேதுவால் கடகராசிக்கு என்ன பலன், இது எங்களுக்கு என்ன சாமி நன்மை? அவங்க பலமானவர்களாக இருக்கட்டும், கடகராசிக்கு எனக்கு என்ன நடக்கும், எனக்கு என்னென்ன இவங்களால எனக்கு என்ன பெனிஃபிட்டு, என்ன ப்ராஃபிட் எனக்கு, அதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கடகராசி என்பவர்கள் இன்றைய தினம் எந்த மாதிரியான சூழ்நிலை இருக்காங்கனாக்கா, அதிகப்படியான கடன் சுமைகள், அதிகப்படியான கடன் பிரச்சனைகள். பொதுவாக கடகராசி என்பவர்கள் எப்போ உங்கள் ராசியில் ராகு வந்தாரோ, கிட்டத்தட்ட 4.5 வருஷத்துக்கு முன்னதாக, 4 வருஷமாகவே இந்த கடகராசி என்பவர்கள் படாத பாடுபட்டு இருக்காங்க, அதிகப்படியான கடன் சுமையில் இருக்கிறார்கள் என்பது உண்மை. அப்போது எந்த மாதிரியான கடன் கேட்டிங்கனாக்கா, கடகராசி என்பவர்கள் ரொம்ப பார்த்து பார்த்து குருவி சேர்க்குற மாதிரி ஒரு சேமிப்பை சேர்த்து வச்சு, நான் போய் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், நான் ஒரு கம்பெனிக்கு மிஷின் வாங்க போகிறேன், நான் ஒரு கம்பெனி வாடகைக்கு எடுக்க போகிறேன், லீஸுக்கு எடுக்க போகிறேன், இந்த மாதிரிலாம் சொல்லி உங்களிடம் இருக்கக்கூடிய கொஞ்சம் நஞ்சம் அந்த ப்ராஃபிட் உங்களுடைய சேமிப்பை போட்டு அது போகாத குறைக்கு அக்கம் பக்கத்தில் மனை வீட்டை மாமியார் வீட்டில் அப்படின்லாம் சொல்லி அந்த கடனை வாங்கி மேற்கொண்டு தொழிலை தொடங்கி, நீங்கள் தொழில் தொடங்கின நேரம் லாக்டவுன் போட்டிருப்பாங்க, அப்போ உங்களுடைய தொழில் முடக்கமாக இருக்கும், நீங்கள் போட்ட முதலீடும் முடக்கமாக இருக்கும். ஒரு பக்கம் வருமானம் நின்று போச்சு, ஒரு பக்கம் வட்டி அதிகமாகிட்டே போகிறது, வட்டி கட்ட வேண்டிய, அப்போ இதை கட்டுறதுக்கு இன்னொரு இடத்துல வாங்குறது, அதை அடைக்கிறதுக்கு இன்னொரு இடத்துல வாங்குறது, இப்படியா கடன் அதிகமாச்சே தவிர சாமி தொழில் வளர்ச்சி அடையவில்லை, கடன் தான் வளர்ச்சி அடைஞ்சது. அதே போல் கடகராசிக்கு நிறைய ஏமாற்றங்கள், பணம் காசு கொடுத்து ஏமாந்துருப்பாங்க. என்ன மாதிரி, ஒரு 10,000 ரூபா நீங்கள் ஒரு இடத்துல கடன் வாங்கியிருக்கீங்கன்னா 10,000 ரூபா வாங்கின தம்பி என்ன 1,00,000 ரூபா வாங்கின நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஏமாற்றலாம், அதிகாரம் பண்ணலாம். அல்லது நீங்கள் 1,00,000 ரூபா கொடுத்த இடத்துல நீ வெறும் 10,000 தான்டா கொடுத்த அப்படின்னு உங்களை அதான் வார்த்தையை மாற்றி மாற்றி பேசி ஏமாத்துறது பணம் காசு சம்மந்தப்பட்ட இடத்துல. அதுபோல் ஒரு சில கடகராசி என்பவர்கள் ஏமாற்றங்கள் இருக்கலாம், தொழில் போட்டிகள் இருக்கலாம், தொழில் எதிரிகள் இருக்கலாம், மறைமுகமான எதிரிகள் இருக்கலாம், தொழில் பிரச்சனைகள் இருக்கலாம், உத்தியோகம் செய்யற இடத்துல, வேலை ஜாப் பண்ணுற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல கூடிய பிரச்சனைகள், குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசாங்க அதிகாரிகள், ப்ரைவேட்னா ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடியவங்க, இவங்களாம் நிறைய ஜாப் சேஞ்சஸ் இருந்திருக்கும், வேலை மாற்றங்கள், இடமாற்றங்கள், டிரான்ஸ்ஃபர், இதெல்லாமே நடந்திருக்கும். அதே போல் வம்பு வழக்குகள் கடகராசிக்கு, அது வந்து கோர்ட், அதாவது கோர்ட் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லை போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது உங்கள் குடும்பம் சார்ந்த சொத்து சம்மந்தப்பட்ட கோர்ட் கேஸாக இருக்கலாம், அண்ணன் தம்பிங்க பிரச்சனை, அக்கா தங்கிகள் பிரச்சனை, உடன் பிறந்தவர்கள், பெற்றோர்கள், பிள்ளைகள், ஏன் இன்னும் சொல்லணும்னா இன்னும் சொல்லணும்னாக்கா கணவன் மனைவி, ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அது சம்மந்தமான வம்பு வழக்குகள்,
அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கல வந்த வம்பு வழக்குகள் அதான் சொன்னே பணம் காசு கொடுத்துட்டு ஏமாத்தின பார்த்து இல்லை ஆமாம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக கோர்ட்டுக்கு போகிறது. அதே போல் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் காசுகள் பில் பேமெண்ட்ஸ் அதுக்காக இருக்குது, அல்லது வாங்கின லோன் பேங்க்கு சம்மந்தப்பட்ட வம்பு வழக்குகள் அது வந்து, அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு வர வேண்டிய வாடகை பணங்கள் இடம் சம்மந்தப்பட்டது, இப்படி நிறைய கோர்ட்டு கேஸ் அல்லது கம்ப்ளைண்ட் இதெல்லாம் இருந்து வரக்கூடிய கடகராசி அன்பர்களே, இதிலிருந்து எல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு கொடுத்தது ராகு. எனக்கு ஏசாமி இவ்வளோ பிரச்சனை வந்ததுன்னா இந்த பிரச்சனையை கொடுத்தது ராகு. சரி, இதிலிருந்து எங்களை யார் காப்பாற்றுவாங்கன்னு கேட்டால் முடிச்சு வைக்க போகிறது கேது. அப்போ இந்த ராகு கேதுடைய வர்க்கோத்தமம் கடகராசிக்கு நன்மையை செய்கிறது. இன்னும் சொல்ல போனால் கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு ஏதேனும் ஒரு மறைமுகமான அதிர்ஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. மறைமுகமான அதிர்ஷ்டம் ஏற்பட, எனக்கு சாமி எனக்கு அதிர்ஷ்டமே வேண்டாம் கடகராசி அன்பர்கள் சொல்ல, எனக்கு அதிர்ஷ்டமே வேணாம் சாமி, எனக்கு பிரச்சனையும் முடிஞ்சால் போகும், அடுத்தவங்க காசு எனக்கு வேணாம், எனக்கு இந்த கடன் பிரச்சனை முடிஞ்சால் போகும், என் பிரச்சனை எனக்கு முடிஞ்சால் போகும், எந்தோடைய கேஸில் நல்லபடியாக நான் வெளியில் வந்தால் போகிறோம். இதுதான் கடகராசி அன்பர்களுடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. அப்போது இந்த கடகராசி அன்பர்களுக்கு நன்மை நடைபெற வேண்டும். ஏன்னா இந்த வர்க்கோத்தம காலத்தில் இந்த ராகுவால் ஏற்பட்ட பிரச்சனையை கேது வந்து நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜூலை மாதம் ஸ்பெசிஃபிக்காக கடகராசி அன்பர்களுக்காக ஒரு பிராயச்சித்த பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. சாமி எங்களுக்கு இது இதில் எனக்கு நன்மை நடைபெறுமா, நான் நன்மை நடைபெற வேணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நீங்கள் மேற்சொன்ன அந்த பரிகார பிராயச்சித்த ஹோமத்தில் கலந்து கொள்ளலாம். நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான கட்டணத்தை செலுத்தி உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். ஸோ கடகராசி அன்பர்களுக்கு நன்மை நடைபெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். நன்மை நடைபெற வேண்டும் என்று நான் அன்னை வாராகியை பிரார்த்திக்கிறேன் என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல எல்லாம் வல்ல நம்முடைய அன்னை வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். அதுக்காக இடம் தேடிக்கொண்டிருக்கிறோம். யார் அந்த பாக்கியசாலி, யாருக்கு அந்த பூர்வ புண்ணியம் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலை. ஸோ அந்த தகுதி அல்லது அந்த எண்ணம் சிந்தனை வாராகக்கூடிய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமையானால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்யுங்கள், தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு, நம்மளுடைய பெஸ்ட் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜாதகம் எழுதி தரும், அதே போல் துல்லியமான பலன்கள் சொல்கிறோம். இது இல்லாமல் ஆலய கும்பாபிஷேகங்கள், ஸோ அது ரொம்ப சிறப்பாக செய்து கொடுக்குறோம் உலகம் முழுவதும். அந்த ஆலய கும்பாபிஷேகங்கள், ஆலயம் சார்ந்த எல்லா விதமான பூஜைகள், எல்லா விதமான பரிகாரங்கள், ஆலய பரிகாரங்கள், அதே போல் மனிதர்களுக்கு தேவையான வேர்ல்டு வைட் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய எல்லா நேயர்களுக்குமான பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள், பரிகார பூஜைகள், ஹோமங்கள், அதாவது ஒரு சண்டி ஹோமத்திலேருந்து ருத்ர ஹோமம் ஆகட்டும், ஆயுஷ ஹோமம் ஆகட்டும், சுதர்சன ஹோமம் ஆகட்டும், அந்த மாதிரி எல்லா விதமான பரிகார ஹோமங்கள், அதே போல் திருமண வைபவங்கள், நிச்சயதார்த்தம், கிரகப்பிரவேசம், இன்னும் என்ன மங்கள விசேஷங்கள், 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், எல்லா மங்கள விசேஷங்களும் மிகவும் கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.